உலகில் முதல் முதலாக தோன்றிய சிவலிங்கம் எங்க இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கையில் மங்களநாதர் சுவாமியை நம்மளுக்கு காட்சி தரார். சிவபெருமானின் வீடான உத்தரகோச மங்கையில் தான் அம்பாளுக்கு முன்னாடி சிவபெருமான ருத்ரதாண்டம் அல்லது நடனமாடியனார் உங்களுக்கு தெரியுமா? 4 யுகங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு சிவலிங்கம், விலை மதிப்பிட முடியாத 6 அடி கொண்ட மரகத சிலை இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 12 ஜோதிலிங்கத்துக்கு முன்னாடி உருவான ஒரு சிவலிங்கம், சிவபெருமானின் வீடு எங்க இருக்குன்னு யாருக்குன்னா தெரியுமா? உத்தரகோச மங்கையில தான் இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், வாங்க பார்க்கலாம். இந்த டிராவல் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உத்தரகோச மங்கைக்கு ஏன் வந்திருக்குன்னா, சிவபெருமானின் வீடுன்னு சொல்ற மங்களநாதர் கோயிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய ஒரு தேர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்ன சின்ன சிற்பங்கள் சிலைகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம கேமராவில் பார்க்குறது தெரியல, நேரில் பார்க்கல, அவ்வளோ அற்புதமான அந்த பிளேஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு போர்டு இருக்கா, ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோவில். அது பக்கத்திலேயே 6 கால பூஜை இருக்குது. கால பூஜையின் நேரம் ஏன்னா இது சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே முதல் முதல்ல இந்த 6 கால பூஜை தோன்றிய இடமும் இந்த உத்தரகோச மங்கலே தான். உத்தரகோச மங்கலைன்னு சொன்னாங்கன்னாவே சிவபெருமானின் வீடு ரொம்ப பழமையான, அது கிட்டத்தட்ட 240,000 வருடங்கள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி 4 யுகங்கள், ஒரு யுகத்துக்கு 60,000 வருடம் அப்படின்னா 240,000 வருடத்துக்கு முன்பே உருவான ஒரு சிவபெருமானின் வீடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருக்குது. இங்கே வந்து வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு, கலர் இதெல்லாம் வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்படி நாம் உள்ள ஒரு என்ட்ரன்ஸில் தூரம் போது 2 பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒருத்தர் பக்கம் சுப்பிரமணியர் இருக்குது. நாம் பார்க்குறது எல்லாமே இந்த பக்கம் விநாயகர் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இங்கே சுப்பிரமணியர் இருக்கார், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சுப்பிரமணியர் அடுத்து விநாயகர், அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது விநாயகர்னு நினைக்கிறேன். பாருங்கள் விநாயகர், நர்தன விநாயகர், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். மேலே வந்து கலர்லாம் அடிச்சுட்டு வராங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு வரும்போது நம்ம திருப்பி மறுபடியும் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற உத்தரமங்கைக்கு போகலாம். இப்போ மங்களநாதர் சுவாமி திருக்கோயில் திரு உத்தரகோச மங்கை, அதோட போர்டு போட்டிருக்காங்களா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உள்ளதாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது சிவபெருமான். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்குறது சுற்றி வட்டாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இயற்கையாக ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து நீங்களும். இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் வந்து நம்ம காலையிலே வந்துட்டோம், எத்தனை மணிக்கு, ஒரு 8 மணிக்கு வந்தால சின்ன சின்ன பேகு கை அதோட ஹிஸ்ட்ரி புக் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி நம்ம சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக அந்த காலத்து, இது வந்து பாண்டிய ராஜாக்கள்லாம் இருக்காங்களா பாண்டிய காலத்தில், அந்த காலத்தில் தான் இந்த கோயிலை வந்து அதிகமாக புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சுவாமிகள். அதை எல்லாத்தையும் அவங்க சுவாமிகள் பேசுகிறது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ஒரு போர்டு பார்த்தங்களேன், அதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு ஃபுல்லாக இந்த சிவபெருமானின் வரலாறு என்னென்னவோ அது எல்லாமே அவங்க என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருக்குது, அது ஒரு நுழைவாயில், அதுக்கப்புறம் ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயிலுக்குள்ளே தான் நம்ம போகும்போது இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா, தினசரி மதியம் ஒரு 12:45 மரகதலிங்கம் வந்து படிகலிங்கம் இதோட பூஜை, இதோட எக்ஸ்பிளைன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உள்ள என்ட்ரன்ஸில் தோந்தும் போது மிகப்பெரிய பெரிய தூண்கள், அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய தூண்கள், அதுவும் அந்த யாழி மாதிரி, அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக, அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கலரிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான பெயிண்ட் அடித்து பார்க்குற இடத்துலலாம் தூணாகவே இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் கல்லில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேலைப்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போருந்து இப்போ வரைக்குமே வேலைப்பாடுகள் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்தையும் நாமளும் பார்த்துட்ருக்கோம், அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது அந்த சிவபெருமான், பார்க்குறங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சிவபெருமான் இருக்குது. அது இல்லாமல் மஞ்சள் பெயிண்ட்டான அந்த கோபுரங்கள் பார்த்தீங்களா, பழைய அந்த காலத்து ஹிஸ்ட்ரி வரலாறுகள் எல்லாத்தையும் இந்த கல்வெட்டில் அந்த சுவாமிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது தாமரை கமுத்து வச்ச மாதிரி ஒரு பீடம் இருக்கா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த சிவபெருமான் இருக்கார். யாருன்னா மங்களநாதர். இவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கணும். சிவபெருமானின் ஊடான உத்தரகோச மங்கைக்கு வரணும்னு நீங்கள் நினச்சானே, 300 ஜென்மங்கள் புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த கோயில் மண்ணை நீங்கள் மெதிக்க முடியுமா. அந்த சிவலிங்கத்தை பார்க்குறது அவ்வளோ கொடுத்து வைக்கணும், அவ்வளோ அற்புதமாக இருக்கிற சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நந்தி, ஒயிட் கலரில் ஒரு நந்தி இருக்கிறது, ஒயிட் கலர் மாதிரி இருக்கிற ஒரு நந்தியை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த சிவபெருமானின் நந்தி. அந்த நந்தி சிலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, பழைய சிற்பங்கள் அதுக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு உள்ளே இருக்கிற சிவபெருமானை நம்ம தரிசித்து உள்ளே வந்து ஃபோன் அலோட இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு குளமும் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு தீர்த்த குளம் தான் இது. வேலைப்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்க்குறது வந்து அந்த பார்க்குற அந்த மரம் பார்த்தீங்களா, ஒரு இலந்த மரம். இந்த இலந்த மரம் வந்து ஒரு 300 ஆண்டு பழமையான ஒரு மரம், அதோடய வேரை பார்த்தீங்களா,
அவ்வளோ அற்புதமாக இருக்குது, இது எதுவுமே நம்ம தொட முடியாது, இதுக்கு அடியில் அழகான ஒரு சிவலிங்கம் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தை எடுத்து வழிபட்டுருக்காங்க. ஒற்றை சிவலிங்கத்தில் 1000 சிவலிங்கம் இருக்கின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த மரம் வந்து இழந்த மரம், 3000 வருஷம் பழமையான ஒரு மரம், அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த உத்தரகோஷ மங்களோட இந்த கருவறையில் இருக்கிற சிவபெருமனை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு சிவலிங்கத்தில் 1000 சிவலிங்கம் சின்ன சின்னதாக 1000 சிவலிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்க்குறீங்களா எவ்வளோ கண்குள்ளாக காட்சி? ஒரு சிவலிங்கத்தில் 1000 சிவலிங்கம் இருக்கிறது நான் முதல் முறையாக இந்த உத்தரகோஷ மங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு அப்படி இதோட நுழைவாயில் நிறையா உள்ளே இருக்குது. உள்ளே வந்து மரகத லிங்கம், படிகலிங்கம் இருக்கிறது, விநாயகர், அது இல்லாமல் தட்சிணமூர்த்தி, சண்டிகேசவர், பாலபைரவர், இது எல்லாம் நிறையா கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் போகிற இடத்துல வந்து பெரிய பெரிய தூண்கள் இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அதிசயமாக இருக்குது. அந்த தூண்கள் கலரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, தூண்கள் கலரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே எவ்வளோ தூண் இருக்குதுன்னு நம்மளுக்கு யாருக்குறையே தெரியல, பட் இங்கே யாருக்கிட்டாவது நம்ம கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அந்த யாழி மாதிரி மேலே இருக்கிறத பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி தான் இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அந்த தூண் பார்க்கல அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ அருமையாகவும் இருக்குது. பாருங்கள் அடுத்து நம்ம போகிற பிளேஸ் வந்து இந்த உத்தரகோஷ மங்கையில் மூலவர் வந்து மங்களநாதர் சுவாமி, தாயார் வந்து மங்களேஸ்வரி அம்மன். இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அம்மன் சிலையும் நம்ம பார்க்குறோம், அப்புறம் மூலவரையும் நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக தரிசனம் வந்துட்டு உள்ளே வந்து ஃபோட்டோ எதுவுமே இல்லை. நாம் இங்கே அதே மாதிரி தான் பீடம், அதே மாதிரி கொடிக்கம்பம், மிகப்பெரிய ஒரு நந்தி, இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாது. இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறோம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ மூலவரும் தாயாரும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோங்கன்னா மரகத நடராஜர் கோவில் செல்லும் வழி. அப்படின்னா இந்த மரகத நடராஜர் இந்த உலகத்திலே அதிகமாக விலை மதிப்பு உடைய ஒரு சிலைனா அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னிமுல கணபதி விநாயகரை தரிசித்துட்டு அப்புறமா நம்ம மரகதத்தை பார்க்க போகிறோம். அங்கே போகும்போது அந்த காலத்து பழமையான ராஜாக்கள் உருவான கல் தூண்கள் பார்த்தீங்களா, அந்த தூண்கள்லாம் எப்போ ஒரே மாதிரி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வேலைப்பாடுகள் வந்து இந்த கோயில் நடந்துகிட்ருக்கு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. இங்கே அந்த கல்லோட பார்த்தீங்களா, இந்த கல்லெலாம் இந்த சுற்றி வட்டாரத்தில் எங்கேயுமே இருக்காது, அது மாதிரி ஒரு கல் தூண்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். உள்ளே இருக்கிற மரகத நடராஜர் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கார், அவ்வளோ விலை மதிப்பு, இந்த உலகத்திலே அதிக விலை மதிப்புடைய நடராஜர் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கார். அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும். நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு டைம் தான் அந்த மரகத லிங்கத்தை முழுசாக நம்ம பார்க்க முடியும், மீதி டைமில் வந்து அதுக்கு மேலே சந்தன காப்பு மூலம் அப்படியே மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே சுற்றி வட்டாரத்தில் நிறையா சுற்றுச்சூழல் இதெல்லாம் பாதிப்படையில அதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. நம்ம பார்க்குறோங்களா டெய்லியும் 12:45 அந்த மரகத லிங்கத்துக்கும் படிகலிங்கத்துக்கும் அபிஷேகம் நடைபெறும். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 25 ரூபா. அதை பார்க்குறது அவ்வளோ கொடுத்து வைக்கணும் அந்த பூஜை. அதை வந்து நம்ம இந்த உலகத்திலேயே இங்கே தான் அந்த பூஜையை தொடங்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிற்பத்திலேருந்து எழுப்புவா, அது ஒரு பூஜை, காலையில் 4:30 நடக்கும். அந்த பூஜை ஒரு பூஜை நடக்கும், அதுக்கடுத்தது ஒரு பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ராத்திரி அர்த்தஜாமம்னு சொல்லக்கூடிய பூஜை, பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் சுவாமியை வந்து ஊஞ்சலில் தாளாட்டி சுவாமியை வந்து தூங்க வைப்பா. இந்த மாதிரி 2 பூஜைகள் அவசியம் இந்த மாதிரி பழமையான சிவாலயத்திலலாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 பூஜையுமே இந்த உத்தரகோஷ மங்கை பூஜை தான் உலகம் முழுக்கவே நடக்கும். எங்கெங்கெல்லாம் ஆகம பிரகாரம் ஆலயம் கட்டியிருக்காலும் அந்தந்த இடத்துலலாம் இந்த வந்து இந்த உத்தரகோஷ மங்கை சுவாமியினுடைய பூஜை, இந்த திருவாச்சகத்தில் திருப்பள்ளி எழுச்சி, ராத்திரி பொன்னூஞ்சல், இதெல்லாம் தமிழில். அதே போல் ஆகம ரூபமாகவும் சுவாமி இங்கேருந்து வரார் அப்படிங்கிறது, ஏன்னா ஆகமம் உற்பத்தியான ஸ்தலம் இது. எல்லா கோயிலுமே ஆகம பிரகாரம் தான் கோயில் இருக்கும். ஒரு ஸ்தலம் அப்படின்னா நம்ம சிவாலயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆகமப்படி கட்டியிருக்காங்க, ஆகமப்படி பூஜைகள்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இப்போ ஆகமம்னா என்ன அப்படின்னா சுவாமியே நமக்கு இந்த நடைமுறைகள் அந்த வழிமுறைகளெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த அளவு கோயில் இருக்கணும், இந்த அளவு கோபுரம் இருக்கணும், இந்த அளவு நந்திக்கும் சுவாமிக்கும் இடைவெளி இருக்கணும், இந்த அளவு பூஜைகள்லாம் இப்படி பண்ணணும், இந்த நேரத்தில் பண்ணணும், இந்த காலத்தில் பண்ணணும், இன்னும் பலவிதமான விஷயங்கள்லாம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்க. அந்த விஷயத்தை ஆகமங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்துல சுவாமி வந்து உபதேசம் பண்ணாருன்னா இந்த உத்தரகோஷ மங்கையில் உபதேசம் பண்ணார். யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அம்பாள் உமையவள் பார்வதினு சொல்லக்கூடிய மங்கை அம்பாளுக்கு வந்து சுவாமி, உத்தரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான், மங்கைன்னு சொல்லக்கூடிய பார்வதிக்கு, கோஷம்னா ரகசியம்னு சொல்கிறது, அம்பாளுக்கு ரகசியமாக அந்த ஆகமங்களை உபதேசம் பண்ண ஊர்.
மண்ணும் மாமலை மகேந்திர மதனை மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். தோற்றுவித்துன்னா கிரியேட்டிவ்னு அர்த்தம், அருளியும்னா ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப அந்த ஆகமத்தை உற்பத்தி பண்றார், எப்படி உற்பத்தி பண்றார், உற்றாய் முகங்களாய் பணித்து அருளியும். சுவாமிக்கு இறைவனுக்கு சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு, அந்த ஐந்து முகங்கள்னால அந்த ஆகமத்தை சுவாமி உற்பத்தி பண்றாராம். அதை உற்பத்தி பண்ணி யாருக்கிட்டக்க உபதேசம் பண்றார் அப்படின்னா மங்கைன்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணதுனாலதான் இப்ப நமக்கு கோயில் இருக்கு, இத்தனை சிவாலயம் இருக்கு, இப்ப இப்படி எல்லாம் பூஜைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கு, இத்தனை திருநாள் தேரோட்டம் இருக்கு, இப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகள் நடைமுறைகள்லாம் எல்லா சிவாலயத்திலையும் இருக்குன்னா அந்த நடைமுறை எங்க இருந்து வருதுன்னா இந்த உத்தரகோசம் தான் வருது. அப்ப இந்த இடத்துல அம்பாளுக்கு இந்த ஆகம உபதேசங்கள் பண்ணினது உலகம் முழுக்க இருக்கு. அப்ப அந்த ரீதியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த திருமணங்கள் பள்ளி அறை பூஜை நடக்கக்கூடிய அந்த திருவாச்சகம் ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இங்க நடராஜர் இருக்கார், மரகதத்திலேயே நடராஜர் இங்க இருக்கார். மரகதம்னா நமக்கு தெரியும் நவரத்னங்கள்ல 9 விதமான கல் இருக்கும், அதுல மரகதம்ங்கிறது ஒரு விக்கிரம் அந்த கல், அதுல வந்து 6 உயரத்துல உலகத்திலேயே கல்லே இல்லை, சுவாமி உருவாக்கினதே ஒரே ஒரு கல்லு தான், அந்த கல்லு சுவாமியாவே இருக்க, அர்த்தம் புரியுதா? அப்ப உற்பத்தியே சுவாமி உற்பத்தியே பண்ணல, ஏன்னா 1.5 முளத்துக்கு தான் அந்த மரகதம்ங்கிற கல்லுனுடைய வளர்ச்சியே இயற்கையாவே அவ்வளவுதான் வளரும். அப்ப 6 ஒரு கல்லு வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, அது சுவாமி வந்து இந்த இடத்துல நடராஜராகவே இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பல விதமான விஷயங்கள், கதைகள், கட்டுக்கதைகள் அப்படி இப்படின்னா அதெல்லாம் போலியா நம்ம 1000 விஷயங்கள் சொல்லுவா, அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஆலய ரீதியா நம்ம பார்த்தோம்னா ராமாயண காலத்துக்கு முற்பட்டவர் நடராஜர், அம்பாளுக்காக ரகசியமா அரையில ஆடின நடராஜர், அதை உற்பத்தி அதை செதுக்கினவர் யாருன்னா தேவலோக சிற்பி மயன்னு சொல்லக்கூடியவர். அதுதான் நம்ம கோயில் ஆதி சிதம்பரம் மகாத்மியம்னு புஸ்தகம் இருக்கு, அந்த பழமையான நூல்களில் கொடுக்கக்கூடியது இதுதான். இப்ப இன்னைக்கு உள்ள கதைகள்லாம் நிறைய என்னென்னமோ சொல்றேன் எனக்கு காதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இதுதான் உண்மையான விஷயம். அப்ப இந்த இடத்துல நடராஜர் மரகதமா இருக்கார், அந்த மரகத நடராஜரை நம்ம எப்ப தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா வருஷம் மார்கழி மாசத்துல திருவாதிர நட்சத்திரம்னு வரும், ஆருத்ரா தரிசனம்னு எல்லாருமே விமர்சையா தமிழ்நாட்டில் அதுவும் நடராஜர் இருக்கக்கூடிய ஆலயத்துல ரொம்ப விமர்சையா பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு முதல் நாள், அதாவது மிருகசீரக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல இந்த கோயில் ஆலயத்தை வந்து நம்ம திறந்து மேலே இருக்கக்கூடிய சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு 10-12 சுவாமி தரிசனம் எல்லாருக்குமே மரகதமா தரிசனம் கொடுப்பார். மறுபடியும் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் புதுசா சந்தனம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சந்தனக்காப்போட தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் சன்னதி சாத்திட்டோம் அப்படின்னா அடுத்த ஆருத்ரா தரிசனம் எப்போ வருதோ அப்போதான் மறுபடியும் மரகதமாக பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இது, காலாகாலமாகவே இந்த பூஜை தான், அதாவது நடராஜர் எப்போ பிரதிஷ்டை பண்ணாலும் அதுலேருந்தே இந்த பூஜைகள் தான் வருது. அப்போ நித்திய பூஜை எப்படி அப்படின்னா தனியாக லிங்கம், மரகத லிங்கம் வச்சுருக்காங்க ஆலயத்தில், அந்த லிங்கத்துக்கு இப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற கோட்பாடு நியமங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுபடி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த உச்சிக்கால நேரத்தில் 12:30 மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா சுவாமிக்கு நித்தியப்படி மரகத லிங்கம் ஸ்படிகலிங்கம் வச்சுருக்கோம், அது டெய்லி நித்தியப்படி அன்னாபிஷேகம்னு பண்ணுவோம். அந்த அன்னாபிஷேகம் யாருக்காகனா சுவாமி நடராஜருக்கு நித்திய பூஜை கிடையாது, அப்போ இவருக்கு தான் அந்த பூஜைகள் ஆராதனைகள் மற்றதெல்லாம் பண்ணுவோம். அந்த ஒரு நாள் நடராஜருக்கு நடக்கும்போது அந்த லிங்கத்துக்கு பூஜை கிடையாது, மற்ற பாக்கி நாள் எல்லாம் நித்தியப்படி வருஷம் ஃபுல்லாக யாருக்குன்னா அந்த சிவலிங்கம் மரகத லிங்கத்துக்கு, அந்த ஒரு நாள் மட்டும் பெரிய நடராஜருக்கு. எதுக்காக இப்படிலாம் வச்சிருக்கா அப்படின்னா அந்த நடராஜருக்கு வந்து சந்தன காப்போடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த பகுதி வந்து சுற்றி நிறையா கடல் பகுதி, உப்பு காற்று, இந்த மாதிரிலாம் இயற்கைகள், அதிர்வுகள், வெப்ப காற்று, இந்த மாதிரி அந்த மரகத கல்லுக்கு வந்து அந்த பலம் கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு சந்தன காப்பு வச்சதுனால தான் இந்த தலைமுறையில் இத்தனை 1000 தாண்டியும் நம்ம சுவாமி இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் அவெல்லாம் பெரியவா நம்மளுக்கு பாதுகாத்து கொடுத்தது தான், இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடராஜருடைய சிறப்பு, இந்த நடராஜருடைய தனி சிறப்பு இப்போ நடராஜர் மரகதம்ங்கிறதுனால இவ்வளோ சொன்னேன். ஆனால் நம்ம எப்படி இங்கே வந்து பெரிய விஷயம் என்னன்னா இங்கே அம்பாளுக்காக முதல்ல நடனத்தை காட்டியிருக்கார், உலகம் இயங்குது, எல்லாருமே எல்லா ஜீவராசியுமே அததுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்குது, அந்த ஆன்மாவுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சி அந்த ஆன்மாவை பக்குவப்பட்டு சுவாமி அடையிறோம். மனிதர்கள்லாம் அப்படி தான் அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு பின்னாடி எப்படி இந்த ரகசியம்லாம் என்னங்கிறது
அம்பாளுது ரகசியம் எப்படி இந்த உலகம் இயந்தது அப்படிங்கிற ரகசியத்தை யார்கிட்ட கேட்குறாருன்னா உருவாக்கினவர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்மெல்லாம் வந்து சுவாமிகிட்ட வந்து நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆனால் அதுக்கான ரகசிய பொருள் நமக்கு தெரியலை. ஆனால் நம்மளும் அதில் இயங்கின்னு போயிட்டே இருக்கும். இதே விஷயத்தை அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குறா, எப்படி இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை கேட்கும்போது சுவாமி வந்து அந்த நடனத்தை காட்டுறார். நடராஜருங்கிற அந்த நடனத்தை காட்டி அந்த நடனத்துக்குள்ள அஞ்சு தொழில் அவர் பண்ணுறார். பஞ்சகிருத்தியம்னு சொல்கிறாள்ல, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய்ன்னு ஐந்து தொழில். ஆக்குவாய்னா சிருஷ்டி, எல்லாருக்கும் ஒரு ஜீவன், ஒரு செடி கொடி பறவைகள் விலங்குகள் மனிதர்கள்னு எல்லாமே ஒரு ஜீவன் தானே. நமக்கும் ஒரு உடம்பு கொடுத்துருக்கா, அதே போல் ஒரு மரத்துக்கும் ஒரு உடம்பு கொடுத்துருக்காங்க, எறும்புக்கும் உடம்பு கொடுத்துருக்கா, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உடம்பு கொடுத்துருக்க. ஆனால் பொது என்ன அப்படின்னா நம்மளும் உயிரினம், அதுவும் ஒரு உயிரினம், அப்படி தானே. அப்போ இத்தனை விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சிருஷ்டி ஆகுது, அதற்கு தேவையான காற்று நீர் மழை இதெல்லாம் யாரும் நம்ம யாரும் பெரிய கோடீஸ்வரராலோ யாரோ அரசாங்க அதிகாரிகளோ எல்லாம் நம்ம கொடுக்கல. மழையெல்லாம் அதெல்லாம் இயற்கை கொடுக்குது. அதுதான் நம்ம அந்த ஸ்டாக்பாய், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தேவையானதை எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும்னு இயற்கை நினைக்கிறதில்லை. தேவையான ஆகாரங்கள்லாம் அப்படி தானே வருது. அது அதுக்கு அடுத்தது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடிய கர்ம வினைகளெல்லாம் நம்ம அந்தந்த ஆலயங்கள் இந்தந்த விஷயத்தில் இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், இந்தந்த பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய பாவ வினைகளெல்லாம் நம்ம வந்து அழிச்சுக்கிறோம். அது வந்து கர்ம வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறது, அது அழிப்பாய். அருள் தருவாய் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை வச்சுட்டு வீடு கட்ட முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு பாதை இருக்கு சுவாமியை அடையிறதுக்கு, அப்படிதானே. இதெல்லாம் ஒரு அனுகிரகம், சுவாமி கொடுக்குற ஒரு அனுகிரகம், அப்படிதானே. இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இது எத்தனையோ பேருக்கு உங்க மூலியமா போகுது. அப்ப அந்த அனுகிரகம் அவளுக்கு போகுது. இந்த அனுகிரகத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா மோட்சம் முக்தி அடையிறது. அப்ப இந்த ஐந்து தொழில் இப்படித்தான் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம எளிமையா சொல்றோம். இதையே சுவாமி என்ன பண்றாரு, விஸ்தாரமா அந்த நடனத்துக்குள்ள காட்டுறாரு உலக இயக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து ராமநாதபுரம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.